சிறுபான்மையின வாக்குகள் அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த வாக்குகள் இப்ப பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்சதுனால சிறுபான்மையின வாக்குகள் எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக பக்கம் ஏதாவது திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது திமுக கூட்ட திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கடந்த முறை ஒரு 50% பேர் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த சிறைவாசிகள் பிரச்சனை உட்பட இந்த கேம் விளையாடுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த விளையாட்டை திமுக செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது நாங்க வந்து கவர்னருக்கு அனுப்பியிருக்கோம், 49 பேர் பிஸ்ட், கவர்னர் கையெழுத்து போட்டா விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது நாள் வரை செந்தில் பாலாஜி வந்து இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருக்காங்க, கவர்னர் கையெழுத்து போட்டா வச்சிருக்காங்க. இதுக்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனைன்னு வர்ற போது மட்டும் திமுக சொல்லுது நாங்க வந்து கவர்னர் கையெழுத்து போடட்டும், கவர்னர்கிட்ட அனுப்பிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. எனவே திமுகவினுடைய இரட்டை வேடத்தை தமிழக முஸ்லீம்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே பிஜேபியில் இருந்து அதிமுக விலகியது அதிமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைப்பதற்கான 50% வாய்ப்புகள் இருக்குது. இன்னமும் அதிமுக வேகமா வேலை செஞ்சுன்னா இன்னும் கூட அதிகபட்ச வாக்குகள் அதிமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.